ஹாய் விவர்ஸ், பொதுவா மனிதர்கள் நாய்கள் பூனைகள் மாதிரியான விலங்குகளை தான் செல்ல பிராணிகளா வளர்ப்பாங்க. ஆனா ரொம்பவும் ஆபத்தான பெரிய பாம்புகளை செல்ல பிராணியா வளர்க்கிற 7 பேரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது மெடுசா. சவுத் அமெரிக்கால வாழ்ற மெடுசாங்கிற லேடி தன்னோட வீட்டுல கிரீன் அனகொண்ட பாம்பை செல்ல பிராணியா வளர்க்கறாங்களாம். இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பாம்புகள்னா ரொம்ப பிடிக்குமாம். இதனாலயே இந்த கிரீன் அனகொண்ட பாம்பை 10 வருஷமா செல்ல பிராணியா வளர்த்துட்டு இருக்காங்களாம். உலகத்துல உள்ள பாம்புகள்லயே அனகொண்ட பாம்புகளை வளர்க்கறது தான் ரொம்பவும் கஷ்டமாம். ஏன்னா இந்த பாம்புகள் உடலை சுத்தி நெரிச்சிருச்சுன்னா 10 நிமிஷத்திலேயே ஆளையே கொண்டுடுமாம். இந்த ஆபத்தான அனகொண்ட பாம்பை வீட்டுல வச்சு வளர்க்கறதுனாலயே சவுத் அமெரிக்கா முழுக்க மெடுசா ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிட்டாங்களாம். அடுத்தது பீட்டர் ரைஸ். இங்கிலாந்துல வாழ்ற பீட்டர் ரைஸ்ங்கிற இவரு பைத்தான் பாம்பா இவருடைய செல்ல பிராணியா வளர்த்துட்டு இருக்காராம். இது ஒரு பெண் பைத்தான் பாம்புங்கிறதுனால இதுக்கு லில்லின்னு பேர் வச்சிருக்காரு. இந்த பைத்தான் பாம்பு 17 ஃபுட் நீளத்துக்கு வளர்ந்துருக்காம். கிட்டத்தட்ட 3 மனிதர்களோட உயரத்துக்கு ரொம்பவும் நீளமான பாம்பாம். அது மட்டும் இல்லாம இந்த பாம்புக்கு பீட்டர் ரைஸ் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய சைஸ் முயலை உணவா கொடுப்பாராம். அதுலயும் இந்த பாம்பு அதிக நீளத்துக்கு வளர்ந்துட்டதுனால இந்த பாம்புக்காகவே 3 பெட்ரூம் உள்ள இவர் வீட்டை ஒரே பெட்ரூமா ஆல்டர் பண்ணிருக்காங்களாம். அடுத்தது சியாக்சியன் சைமன். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜியாக்சியன் சைமன்ங்கிற இந்த கப்பல் பாம்புகளை பிடிக்கிறதை தான் இவங்களோட வேலையாவே செய்யறாங்களாம். மக்கள் வாழ்ற பகுதிகளில் பாம்புகள் புகுந்துருச்சுன்னா அந்த பாம்புகளை பிடிச்சிட்டு போய் காட்டு பகுதியில விடுறது தான் இவங்க வேலையாம். அது மட்டும் இல்லாம கொடிய விஷம் உள்ள பாம்பான டைமண்ட் ஹெட் ராட்டில் ஸ்னேக்கை கூட இவங்க அசால்ட்டா பிடிச்சிருவாங்களாம். இவங்க வீட்லயும் கூட 30 மேற்பட்ட விஷம் உள்ள பாம்புகளை செல்ல பிராணிகளாவே வளர்க்குறாங்களாம். இந்த கப்பல் பாம்புகளை பிடிக்கும் போது 80 மேற்பட்ட பாம்புகள் கிட்ட கடியும் வாங்கியிருக்காங்களாம். இருந்தாலும் பாம்புகளோட பழகுறது இவங்க மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை தரதுனால இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்களாம். அடுத்தது மார்க்கஸ் ஹூப்ஸ். அமெரிக்காவை சேர்ந்த 31 வயசான மார்க்கஸ் ஹூப்ஸ்ங்கிற இவரு தன்னுடைய வீட்டுல பர்முசி பைத்தான் பாம்பை செல்ல பிராணியா வளர்த்துட்டு வராராம். இந்த பர்முசி பைத்தான் பாம்பை பெட் ஷாப்ல இவர் வாங்கும் போது 8 நீளத்துல தான் இருந்துச்சாம். ஆனா இந்த பர்முசி பாம்பு 4 வருஷத்துல இப்போ 18 அடி நீளத்துக்கு ரொம்பவும் பெருசா வளர்ந்துருச்சாம். அதுலயும் இந்த பாம்பு இப்போ 190 கிலோ வெயிட்ல இருக்காம். ஏன்னா இந்த பர்முசி பைத்தான் பாம்புக்கு மார்க்கஸ் ஹூப்ஸ் சின்ன சின்ன பன்றி குட்டிகளையே உணவா குடுக்கறதுனாலதான் நல்லா தின்னு தின்னு இப்போ இந்த பாம்பு 4 வருஷத்துல இப்படி அளவுக்கு அதிகமான வெயிட்டோட பெருத்து போயிருக்காம். அடுத்தது சவி சரட். பொலிவியாவை சேர்ந்த சவி சரட்டுங்கிற இந்த லேடி அர்ஜென்டைன் போவா வகை பாம்பை இவங்க வீட்டு கார்டன்ல வச்சு செல்ல பிராணியா வளர்க்கறாங்களாம். இவங்க இந்த பாம்புக்கு குக்கின்னு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வகை அர்ஜென்டைன் போவா பாம்புகள் ஆபத்தானது மட்டும் இல்லாம ரொம்பவும் ஆக்ரோஷமான பாம்பாம். ஆனா இவங்க இந்த பாம்பை சின்ன வயசுல இருந்தே வளர்க்கறதுனால இவங்க கிட்ட இந்த பாம்பு எப்பவுமே அமைதியா தான் இருக்கும். அதுலயும் இவங்க இந்த பாம்புக்கு உணவுக்கும் பராமரிப்புக்கும் இந்திய மதிப்புக்கு 26,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்களாம். பொதுவா இந்த வகை பாம்புகள் 5-6 அடி நீளம் வரைக்கும் தான் வளருமாம். ஆனா இந்த பாம்புக்கு அளவுக்கு அதிகமா எலிகளையும் கோழிகளையும் உணவா குடுக்கறதுனால இப்பவே இந்த அர்ஜென்டைன் போவா பாம்பு 8 அடி நீளத்துக்கு பெருசா வளர்ந்துருக்காம். அடுத்தது டைலோன் நிக்கோல் டியோன். டைலோன் நிக்கோல்ங்கிற இந்த லேடி கிட்டத்தட்ட 1.5 வருஷமா மவி பைத்தான் பாம்பை தன்னோட செல்ல பிராணியா வளர்க்கறாங்களாம். இந்த வகை பைத்தான் பாம்புகள் பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருந்தாலும் இது ரொம்பவும் ஆபத்தான பாம்பாம். இவங்களுக்கு பிடிச்ச விஷயமே பாம்புகள் வளர்க்கறது தானாம். இதனாலயே இவங்க வளர்க்கிற பாம்புகளுக்காகவே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இவங்க பாம்புகளோட விளையாடுற எல்லா வீடியோஸையும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இதனாலயே இவங்க உலக அளவுல ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிட்டாங்களாம். நம்ம கடைசியா பார்க்க போறது சாண்ட்லர். அமெரிக்காவை சேர்ந்த சாண்ட்லருங்கிற இவரு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்னேக் கேச்சராம். அது மட்டும் இல்லாம இவர் பிடிச்ச பாம்புகளுக்காகவே ஒரு தனி ரூமே வச்சிருக்காராம். இவர் அவரோட ரூம்ல நிறைய விஷமுள்ள பாம்புகளை வளர்த்துட்டு இருக்காராம். இவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்னேக் ஹேண்ட்லருங்கிறதுனால ரொம்பவும் ஆக்ரோஷமான பாம்புகளை கூட ட்ரெயின் பண்ணி தன்னுடைய ரூம்ல ரொம்பவும் சாதாரணமா வளர்ப்பாராம். இவர் வளர்க்கறதுலயே ரொம்பவும் நீளமான பாம்புனா அது இந்த கிங் கோப்ரா தானாம். பொதுவா ராஜநாகங்கள் மனிதர்களை பார்த்தாலே ரொம்பவும் ஆக்ரோஷமா நடந்துக்குமாம். ஆனா சாண்ட்லர் இவ்வளவு நீளமான ராஜநாகத்தையே ரொம்பவும் சாதாரணமா தன்னோட ரூம்ல செல்ல பிராணியா வளர்த்துட்டு இருக்காராம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கனோ, அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.